தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து இந்திய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் நேற்றைய போட்டியின் முடிவில் இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தங்கம் உட்பட இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பதக்கங்களுடன் இருந்தது நேபாளம் நூற்றி தொன்னூத்தி ஐந்து பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும் இருநூற்றி முப்பத்தாறு பதக்கங்களுடன் இலங்கை மூன்றாவது இடத்திலும் பெற்றிருந்தன நேற்று நடந்த மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா நேபாள அணியை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது தொடர்ந்து கால்பந்து ஆட்டத்தில் இந்தியா மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் இரண்டு கோல்களையும் பாலாதேவி அடித்தார் ஒட்டுமொத்த தொடரில் அவர் ஐந்து கோல்களுடன் முதலிடத்தை பிடித்தார் இதேபோல் மகளிர் கபடி இறுதிச் சுற்றில் நேபாள அணியை வீழ்த்தி இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றது த்ரீ பை த்ரீ மகளிர் பிரிவு கூடைப்பந்து போட்டியிலும் இந்தியா தங்கம் வென்றது இதேபோல் நூறு மீட்டர் மகளிர் நீச்சல் போட்டியில் இந்திய அணி வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது குத்துச்சண்டை போட்டியில் இந்திய இளம் வீராங்கனையான சென்னையைச் சேர்ந்த கலைவாணி சீனிவாசன் நாற்பத்தெட்டு கிலோ இடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்